என்ன நடந்தது? அநேக சந்தர்ப்பங்களிலே சவுலை கொல்கிற வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. தாவீது கூட இருந்தவங்க சொன்னாங்க, தாவீது ஒரு தடவை பர்மிஷன் கொடு, சவுல் கதையை முடிச்சிட்டு வந்துடுறோம், நீ ராஜாவாக ஆளுகை செய்ய ஆரம்பிக்கலாம். நோ, அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டுடாதீங்க. ஏனென்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நான் தொடவே மாட்டேன், பொறுமையோடு காத்திருப்பேன். எதற்காக காத்திருப்பாய் தாவீது? தேவனுடைய நேரத்துக்காக. அவர் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுகிற அந்த நாளுக்காக காத்திருப்பேன். காத்திருந்தான் எத்தனை காலம் தெரியுமா? சுமார் 13 வருடங்கள் காத்திருந்தான். அந்த பொறுமை என்ன செய்ததென்றால் தாவீதை ராஜாவாக ஆக்கியது, மகா ராஜாவாக ஆக்கியது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. சொன்னேன் அல்லவா, சதீஷ்குமார் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தான், எந்த படிப்பும் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தவன் தான், பயங்கர குறும்பு பண்ணிக்கிட்டு திரிஞ்சவன் தான். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு உதவாத சிறுவனின் மீது தேவனுடைய திட்டம் இருந்ததென்றால், நேர்த்தியா படிச்சிருக்கிற உங்களுடைய காரியம் என்ன? உபயோகக்கரமா இருக்கிற உங்களுடைய நிலைமை என்ன? ஆவிக்குரியவர்களாக இருக்கிற உங்கள் மீது தேவனுடைய திட்டம் இருக்காமல் இருக்குமா என்ன? கட்டாயமாக தேவனுடைய திட்டம் உண்டு. ஆனால் அந்த திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீ அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விட்டாய். நீ பொறுமையாயிருப்பதற்கு பதிலாக கோபத்தை ஆவேசத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து நிலைமைகளை தலைகீழாக்கி கொண்டிருக்கிறாய். தாவீது அந்த இடத்துல பாஸ் ஆனாங்க. வேலையிலே பொறுமை தேவ திட்டத்தை காப்பாற்றியது. அவன் அவசரப்படல, சவுலை கொல்ல முயற்சி செய்யவில்லை. உடனே இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு உடனடியா சவுல துரத்திவிட எந்த முயற்சியும் செய்யல. தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய நேரத்துக்கு இடம் கொடுத்தான். என்ன நடந்தது? தேவன் நிர்ணயித்திருந்த காலத்திலே தாவீது 30வது வயதிலேயே தேசத்தை அற்புதமாய் ஆளுகிற ஸ்தானத்துக்கு உயர்ந்தான். ஜாக்கிரதையாய் பரிசீலனை செய்தால் எக்ஸாக்டா இதேதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். யோசேப்பு துவேஷிக்கப்பட்டான், தூஷிக்கப்பட்டான், விரட்டிவிடப்பட்டான், விற்கப்பட்டான். ராஜகுமாரனாக இருக்க வேண்டிய ஜோசப், யோசேப்பு கவனிங்க, அடிமையாக சிறைவாசியாக இன்னொரு தேசத்திற்கு அவன் விற்கப்பட்டான். வேலைக்காரனாக ஒரு வீட்டிலே அடிமையாக சேர்க்கப்பட்டான். 17 வயதுங்க அப்போ. பின் 13 வருடங்கள் அநேக பாடுகளை அனுபவித்தான், அநேக சோதனைகளை அனுபவித்தான். ஆனா எந்த இடத்திலும் ஆண்டவரை கேள்வி கேட்கல, எந்த இடத்திலையும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கல, எதற்காகவும் தேவனை நிந்திக்கல, எந்த இடத்திலையும் தன் ஆவிக்குரிய நடத்தை இழந்து போகல. 13 வருடங்கள் எவ்வளவோ பரீட்சிக்கப்பட்டான், எவ்வளவோ சோதிக்கப்பட்டான். ஆனால் பொறுமையோடு காத்து கொண்டு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆவிக்குரிய பிரகாரம் எதிர்கொண்டான். 13 ஆண்டுகளுக்கு பிறகு திட்டம் என்பது நிறைவேறியது. தேவன் எவைகளையெல்லாம் யோசேப்பின் வாழ்க்கையில உத்தேசித்திருந்தாரோ அந்த உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு சமயத்தை குறித்திருந்தார். எப்படி? 30வது வயதிலே யோசேப்பு தேசத்தை ஆள வேண்டும். தன்னுடைய 30வது வயதில்தான் தாவீதும் தேசத்தை ஆள வந்தான். தாவீதாக இருந்தாலும் இங்க யோசேப்பாக இருந்தாலும் விசித்திரம் என்னன்னா, இந்த ரெண்டு பேருமே கூட இளம் பருவத்தினர். இந்த இருவருமே வாலிப பிராயத்திலே. தாவீதின் சகோதரரும் அவனை பகைத்தார்கள், அங்கே யோசேப்பின் சகோதரரும் அவனை பகைத்தார்கள். தாவீது தனியாளாய் வனாந்திரத்திலே திரிய வேண்டியிருந்தது, யோசேப் எகிப்து தேசத்திலே தனியாளாக இருக்க வேண்டியிருந்தது. கவனிங்க, யோசேப்புக்கு தேவன் சொப்பனங்கள் மூலமாக, உனக்கு முன்பு அநேகர் உன்னை பணிந்து கொள்வார்கள், உன்னுடைய வீட்டாரே உன்னை பணிந்து கொள்ளும்படி நான் செய்வேன் என்று சொப்பனத்தின் மூலம் தேவன் தரிசனம் தந்தார். தாவீதை அபிஷேகத்தின் மூலமாக தேவன் தரிசித்தார். அங்கே தேவன் யோசேப்பை அவனுடைய 30வது வயதிலே பிரதான அதிகாரியாக்கினார். இங்கே தாவீதையும் அவனுடைய 30வது வயதிலே தேவன் ராஜாவாக அவனை உயர்த்தினார். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் கவனமாய் பார்ப்போம் என்றால், மேடு பள்ளங்கள் அநேகம் இருந்தது. யோசேப் அந்த வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக சேர்ந்தான். அதற்கு பிறகு நம்பிக்கைக்குரியவனாய் வேலை செய்ததால் ப்ரமோஷன் பெற்றுக்கொண்டான். ப்ரமோஷன் கொடுத்தது யார்? போத்திஃபார் என்கிற சேனைகளுக்கு அதிபதி, ஒரு சேனாதிபதி அந்த ப்ரமோஷனை கொடுத்தான். ரொம்ப சந்தோஷம், ப்ரமோஷன் வந்துருச்சு எனக்கு, அப்பாடா என்று ரிலாக்ஸ் ஆகும்போது பிரச்சனை வந்தது. அந்த வீட்டிலே இருந்த ஸ்திரீ யோசேப்பை சோதிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவன் அந்த சோதனையை ஜெயித்தான். என் வேலையை கூட இழக்க தயார், ஆனால் பாவத்திற்கு மாத்திரம் இடம் தர மாட்டேன் என்று மறுத்து அந்த சோதனையை ஜெயித்தான். என்ன நடந்தது? தன்னுடைய வேலையை இழந்து போனான். வேலை போனதோட டைரக்டா ஜெயிலும் அடைக்கப்பட்டுட்டான்.
ஒரு பயங்கரமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். தனியாளாய் சிறைச்சாலையில தவிக்க வேண்டியிருந்தது. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யோசேப்பை சங்கிலிகள் பயங்கரமாய் காயப்படுத்தின என்று பைபிள்ல இருக்குங்க. தயவு செஞ்சு கவனிங்க, யோசேப்பு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்த போது அந்த சங்கிலிகளின் பிடியினாலே கையிலெல்லாம் புண் வந்தபோது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளவா அழுதிருப்பான். ஆனால் பொறுமையோடு, எதோடுங்க, பொறுமையோடு சாந்தத்தோடு தேவனை சேவித்தான். எதுக்காக? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு, அந்த திட்டம் கட்டாயமாக நிறைவேறிய தீரும்.